viewers, welcome to our channel. எங்க சேனல first time visit பண்றீங்கன்னா please subscribe பண்ணுங்க and bell icon click பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரசகுல்லா எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி தான். யூஷுவலா இத கடையில தான் வாங்குவோம், பட் ஈஸியா வீட்லயே எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல போட்டிருக்கேன். பார்த்துட்டு கண்டிப்பா இந்த திவாலிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னா, பால் 1.5 லிட்டர், சுகர் 1-2 கப், ஒரு லெமன், 4 ஏலக்காய். நான் இங்கே 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நல்லா காய்ச்சிக்கிறேன். ஓரளவுக்கு சூடாயிடுச்சு, பால் பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா பொங்கி வரப்ப எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னே பால் திரிஞ்சு போயிடும். மிக்ஸ் பண்ண பண்ண தண்ணி அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கங்க, அதில் அந்த திரிஞ்சு பாலை அப்படியே ஸ்லோவாக ஊற்றுங்க. ஃபில்டர் ஆகி தண்ணியெல்லாம் கீழே போயிடும் அண்ட் பால் மட்டும் நமக்கு கிளாத்தில் நிற்கும். அதை அப்படியே ரவுண்டாக கட்டி மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சு விட்டுக்கங்க. பன்னீரில் லெமன் ஸ்மெல் இல்லாமல் இருக்க தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. பைப்பில் ரன்னிங் வாட்டரில் இல்லைன்னா இப்படி கை வச்சு கூட வாஷ் பண்ணிக்கலாம். தென் அந்த ஒயிட் கிளாத்தை அப்படியே டைப் பண்ணி 1 ஹவருக்கு கட்டி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சு மாவு மாதிரி ஆகிடும். இந்த 1 ஹவர் கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ண வேண்டியது தான். ரொம்ப திக்காக வரணும் பதம் பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நல்லா பாயில் ஆனால் போதும். ஒன் ஹவருக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நல்லா கையை வச்சு மாவு பிசைகிற மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சு விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி பிசையணும், அப்போ தான் நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு வரும். இதை அப்படியே குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பிடிச்சு வைங்க. ரொம்ப பெருசாகிட வேண்டாம், ஏன்னா சுகர் சிரப்பில் வேகிறப்ப இது இன்னுமே பெருசாகும். எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு, இனி இதை அப்படியே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். நல்லா பாயில் ஆகிட்டுருக்க சுகர் சிரப்பில் ஒவ்வொரு பவுலாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, ஏன்னா அது பாயில் ஆகிறப்ப இன்னுமே சைஸ் பெருசாகும் அண்ட் குதிக்கிறதுக்கு இடமும் வேணும், இல்லைனா உடஞ்சி போயிடும். அடைச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. ரசகுல்லா குதிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 ஏலக்காவை பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. ஃபைனலி நம்மளோட டேஸ்டான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்போவே சாப்பிட்றத விட ஒரு ஃபுல் நைட் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா ரசகுல்லா நல்ல சுகரை எல்லாம் அப்சர்வ் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.